இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் தேவனுடைய நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் மேன்மைகளினாலும் ஆண்டவர் உங்களை நிறைத்து உங்களை நடத்திட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை கை ஜெபிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39:29. எசேக்கியேல் chapter 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியானால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். And I will not hide my face anymore from them when I pour out my spirit upon the house of Israel, declares the Lord God. நான் என் ஆவியை என் ஜனங்கள் மேல் ஊற்றினபடினாலே இனி என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைக்க மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல ஒரு வாக்குத்தத்தம், பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டு விட்டதோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஒருவேளை என்னுடைய பலவீனங்கள் மிதமிஞ்சி நின்று விட்டதோ, ஒருவேளை என் சூழ்நிலைகளில் நான் சரியாய் பயணிக்கவில்லையோ, ஞானமாய் நடக்கவில்லையோ, எந்த இடத்துல நான் தவறி போனேன்னு தெரியவில்லையே, நான் தேவனுடைய கோபாக்கினைக்கு அல்லது தேவனுடைய சிக்ஷைக்கு நான் ஆளாகிவிட்டேனா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம், நமக்குள்ளே நிற்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் பதிவு செய்கிறார். என் முகத்தை நான் உனக்கு இனி மறைக்க மாட்டேன், காரணம் என்னுடைய ஆவியை உன் மேல் நான் வைத்திருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லார் மேலும் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்ம மேல் அவருடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நமக்குள் ஆவியானவர் நம்மேல் அவருடைய அபிஷேகம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல ஒரு வாக்கு தத்தம், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் உணர்ந்து நிறைந்து நான் சொல்கிறேன். ஒரு சில குறிப்பிட்ட தேவ பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் சூழ்நிலைகள் மத்தியில் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். நீ முடங்கி கிடப்பதற்காய் அல்ல, நீ சோர்ந்து போய் கிடப்பதற்காய் அல்ல, நீ அங்கலாய்த்து கொண்டு இருப்பதற்காய் அல்ல. உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் வேறு. என் முகம் இனி ஒரு நாளும் உனக்கு மறைக்கப்படாது. என் முகம் மறைக்கப்பட்டது என்று நீ யோசிக்கலாம், இல்லை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. ஒரு நாளும் தேவன் தம்முடைய முகத்தை கர்த்தர் மறைக்கிற ஆண்டவர் அல்ல. பலவீனமான மனிதர்கள் தேவ சமூகத்தில் கெஞ்சி கதறி ஜெபித்த போது, மன்றாடி இருந்தபோது, வியாகுலப்பட்டு நின்றபோது, தேவன் பலவீனத்துக்கு மத்தியிலேயும் தம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணினவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். உங்கள் பலவீனங்களுக்கு மத்தியில் சோர்ந்து போய் துவண்டு போய் இப்படியே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீங்கள் யோசித்து விடாத பிடிக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இல்லை, என் முகத்தை நான் உனக்கு மறைக்க மாட்டேன். நான் ஒரு நாளும் என் முகத்தை உனக்கு நான் மறைக்க மாட்டேன். ஒரு நாளும், ஒரு நாளும், ஒரு போதும் உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். நம்புங்க, விசுவாசிங்க. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே, பயந்து 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 வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய முகத்தை உங்களுக்கு நேராக நீட்டுவாராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முகத்தை கர்த்தர் நிச்சயமாய் பிரகாசிக்க பண்ணுவார், அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமான தெய்வீக கிருபைகளை வழங்க பண்ணுவார். தேவனே, அப்படி ஆசீர்வதியும் கிருபை தாரும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நன்மைகளை நிச்சயமாக அனுபவிக்கட்டும். கர்த்தருடைய முகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் எப்போதும் ஆண்டவர் அந்த மலர்ச்சி, அந்த முக மலர்ச்சி இருக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை நாள் மூடிக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே தி லார்ட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென். ஆமென்.